மற்றும் ஒரு அண்மை செய்தி. பள்ளி கல்வித்துறையில் அதிரடி மாற்றமானது ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழக பள்ளி கல்வித்துறையை சேர்ந்த 9 இணை இயக்குநர்கள் பணியிட மாற்றமானது செய்யப்பட்டிருக்கின்றனர். பள்ளிக்கல்வித்துறையில் அதிரடி மாற்றங்களானது ஏற்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இருக்கிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். சுபா, வணக்கம். தற்போது பள்ளிக்கல்வித்துறையில் 9 இணை இயக்குநர்கள், அதாவது JD, அவர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒரு துறையிலிருந்து மற்றொரு துறைக்கு. பள்ளிக்கல்வித்துறையை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 8 வெவ்வேறு துறைகள் இருக்கின்றன, முக்கிய துறைகள். அந்த துறைகளில் பணியாற்றக்கூடியவர்கள் தற்போது பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். சுகன்யா இணை இயக்குநராக, தொடக்க கல்வி இணை இயக்குநராக பணியாற்றி வந்தார். அவர் SERT துறைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். அதே போல திரு கோபிதாஸ், அவர் வந்து பள்ளிக்கல்வித்துறையினுடைய மேல்நிலை கல்வி, அதாவது +1 +2 அந்த துறையினுடைய இணை இயக்குநராக செயல்பட்டு வந்தார். அவர் தொடக்க கல்வித்துறைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். அதே போல திருமதி ஞான கௌரி, அவர் மாநில கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனத்தினுடைய இணை இயக்குநராக செயல்பட்டு வந்தார். இதற்கு முன்பு தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் முதன்மை கல்வி அலுவலராகவும் பணியாற்றிய நீண்ட அனுபவம் கொண்டவர். அவர் தற்போது இணை இயக்குநராக, மேல்நிலை கல்விக்கு இணை இயக்குநராக மாற்றப்பட்டிருக்கார். திரு கோபிதாஸ் அவர்களுடைய பணியிடத்திற்கு அவர் நிரப்பப்பட்டிருக்கிறார். அதே போல ஸ்ரீதேவி அவர்கள் இணை இயக்குநர், இது தொடக்க கல்வியினுடைய இயக்குநராக, இணை இயக்குநராக செயல்பட்டு வந்தவர். அவர் தற்போது TRB துறைக்கு இணை இயக்குநராக மாற்றப்பட்டிருக்கிறார். ஆசிரியர்களை தேர்வு செய்யக்கூடிய அந்த ஆசிரியர் தேர்வு வாரியத்தினுடைய இணை இயக்குநராக ஸ்ரீதேவி மாற்றப்பட்டிருக்கிறார். அதே போல சாந்தி இணை இயக்குநர், தனியார் பள்ளிகளுக்கான இணை இயக்குநராக செயல்பட்டு வந்தவர். அவர் தற்போது தொடக்க கல்வி இணை இயக்குநராகவும், ராமகிருஷ்ணன் பள்ளிக்கல்வித்துறையிலே தொழிற்கல்வித்துறைக்கு இணை இயக்குநராக செயல்பட்டு வந்த நிலையில் அவர் தனியார் பள்ளிகளுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். இவ்வாறு பல்வேறு துறைகளில் பணியாற்றி வந்த JDக்கள் இணை இயக்குநர்கள் வெவ்வேறு துறைகளுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள். வழக்கமாக 3 ஆண்டுகள் அதிகபட்சம் அவர்கள் ஒரே இடத்தில் பணியாற்ற அனுமதிக்கப்படுவார்கள். அதற்குள்ளாக வெவ்வேறு துறைகளுக்கு மாற்றப்படுவது வழக்கம். எனவே அந்த வகையில் ஒரு வழக்கமான அலுவல் சார்ந்த பணியாக இந்த மாற்றங்கள் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஜெயக்குமார் இணை இயக்குநர், கல்லர் சீரமைப்பு சமீபத்தில் தான் அவர் சென்னையிலிருந்து மதுரைக்கு மாற்றப்பட்டிருந்தார். தற்போது மீண்டும் அவர் மதுரையிலிருந்து சென்னைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். வேலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் முதன்மை கல்வி இயக்குநராக பணியாற்றிய அனுபவம் கொண்ட ஜெயக்குமார் மீண்டும் சென்னைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். தொழிற்கல்வி பள்ளி கல்வி இயக்கத்தினுடைய இணை இயக்குநராக அவர் மாற்றப்பட்டிருக்கிறார். அதே போல ஆசிரியர் தேர்வு வாரியத்திலிருந்து ஆனந்தி தற்போது ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி அந்த திட்டத்தினுடைய இணை இயக்குநராக மாற்றப்பட்டிருக்கிறார். இவ்வாறு பள்ளிக்கல்வித்துறையில் 9 இணை இயக்குநர்கள் அவர்கள் ஏற்கனவே பணியாற்றி வந்த துறையிலிருந்து வேறு துறைகளுக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. சமீபத்தில் தான் பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் மாற்றம் செய்யப்பட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து முக்கிய துறைகளுடைய இணை இயக்குநர்களும் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.